ஹாய், என் பேர் வந்து பிரபாகர் ராஜா. நான் வந்து கோயம்புத்தூர்ல வந்து வந்திருக்கேன். நான் வந்து கிரீமியா ஃபெடரல் அகாடமியில் ஃபோர்த் இயர் படிச்சுட்டு இருக்கேன், ஜென்ரல் மெடிசன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் வந்து நம்ம கோயம்புத்தூர்லேயே இருக்குது. அவங்கள நம்பி நீங்கள் எங்கே வேணால் வரலாம், ஏன்னா அவங்க தான் நம்மளை கூப்பிட்டு வந்து இங்கே விடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து நம்பிக்கையாக வரலாம். அவங்க ஆஃபீஸ் இங்கேயும் இருக்குது. அவங்க வந்து எந்த பிரச்சனைனாலும் எந்த ஃபங்க்ஷன்னாலும் நம்மளை வந்து ஒட்டுக்கா சேர்த்து ஏதாவது பண்ணுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரேகிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, ஏன்னா நாங்கள் சீனியர்ஸ் எல்லாமே சிக்ஸ்த் இயர் வரைக்கும் இருக்கோம். ஸோ நோ ப்ராப்ளம் அபவுட் தட் ரேகிங் அல்ல. சாப்பாடு வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்மின்னு ஒரு கஃபே இருக்குது. அந்த கஃபே மட்டும் இல்லாமல் இங்கே நிறையா கஃபேஸ்லாம் இருக்குது. இங்கே அங்கெல்லாம் வழிகாட்டுறக்கு எல்லாம் சீனியர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸ்போர்ட்ஸை பற்றி சொல்லணும்னா வந்து கிரிக்கெட் டோர்னமெண்ட் வந்து இங்கே நடக்கும், வருஷம் வருஷம் நடக்கும். அது வந்து நம்ம காலேஜ் மெயின் கிரவுண்டில் தான் நடக்கும். கல்ச்சுரல்ஸ் வந்து இங்கே வந்து ஒரு பில்டிங் இருக்குது, அங்கே வந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடக்குது. இந்த மாதிரி நிறைய டோர்னமெண்ட்டில் தமிழ் பசங்க தான் ஜெயிச்சிருக்கோம். எக்ஸாம்பிள் வாலிபால் டோர்னமெண்ட், கிரிக்கெட் டோர்னமெண்ட் எல்லாத்துலேயுமே நாங்கள் தான் ஜெயிச்சிருக்கோம். ஸோ யூனிவர்சிட்டிக்கு பக்கத்தில் தான் வந்து ஹாஸ்டல் எல்லாமே இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. கிளாஸுக்கு போயிட்டு வந்தாலும் உடனே நீங்கள் வந்து ஹாஸ்டலுக்கு வந்துடலாம். எல்லாமே டிரான்ஸ்போர்ட் எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஷாப்பிங்க்கும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய மால்ஸ் எல்லாம் இருக்குது, அதுவும் இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதுவும் பிரச்சனை இல்லை, உங்கள் சீனியர்ஸ் வந்து உங்களை கெயிட் பண்ணுவாங்க. ஏர்போர்ட்டும் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது, அங்கேருந்து நீங்கள் வந்து பஸ்லேயே வந்துடலாம். தேங்க்யூ.